Hello, welcome everyone. இன்னைக்கு another bank holiday. So spring முடிஞ்சு summer start ஆக போகுது. So this is actually UK ல அப்படி. Yeah, UK ல. So this is the best time to do gardening. அதாவது நம்ம plan பண்றது எல்லாமே வந்து நம்ம இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். So அந்த summer முடியும் கூட நம்ம வந்து ஒரு harvest பண்ணிடலாம். So இந்த குட்டி summer ல நாங்க ஒரு குட்டி gardening பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. ஸோ ஆக்சுவலி வந்து நம்ம நேம் இதெல்லாம் பண்ணலான் இருக்கோம். ஸோ இது வந்து சன்ஃப்ளவர்ஸ் மாதிரி. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கம்போஸ்ட்னு சொல்லுவாங்க, இந்த கம்போஸ்ட் நம்ம பண்ணியிருக்கோம். கம்போஸ்ட் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு இங்கே வந்து மண்ணு கொஞ்சம் கம்மியாக இருக்கு, நிறைய கிராஸ் எல்லாமே போட்டு வச்சுனால நாங்கள் அதனால ஒரு வாங்கியிருக்கோம், கம்போஸ்ட் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த கம்போஸ்ட் பார்த்தீங்கன்னா கடையிலே விற்குது. ஸோ கம்போஸ்ட் வாங்கி இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுட்டு இதுல வந்து நம்ம சீட்ஸ் ஓவர் இதுலயும் போடலாம். இந்தியால எல்லாம் இருக்கும். ஓகே गाइस, இப்போ நான் சீட்ஸ் என்னென்ன எடுத்துக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொரியண்டர் சீட்ஸ் எடுத்துக்கேன். நெக்ஸ்ட் வந்து மெத்தி சீட்ஸ் எடுத்துக்கேன். இது இப்போ வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் எடுத்துக்கேன். அதுக்கப்புறம் இந்த செடி, ஒரு நார்மலான பூ, பூச்செடி ஒரு 4 சீட்ஸ் போடலான்னு இருக்கோம். கொஞ்சம் பீட்ரூட் சீட்ஸ் கூட இருந்துச்சுல்ல, பீட்ரூட் சீட்ஸ் இருக்கு. சோ நான் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் இதுல வச்சிருக்கீங்க பெருசுல பீட்ரூட். அதுல வந்து இதுல ரெண்டு ஃப்ளவர்ஸ், அப்புறம் இதுல சன்ஃப்ளவருக்கு பிக் பாட். ஸோ ஃப்ளவர் சீட்ஸ் பண்ணலாம். இதுதான் அந்த ஃப்ளவர் சீட்ஸ். ஸோ உள்ளே இருக்குலாம். ஸோ இப்படி தான் இந்த ஃப்ளவர் சீட்ஸ் இருக்கும். நம்ம வந்து எப்படி பண்ணோம்னா, இதோ இந்த மாதிரி ஒரு ஹோல் பண்ணி அதுக்குள்ள உள்ள போட்டு நல்லா இப்படி கவர். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கீங்களா? ஆமாம் ஆமாம், இதுக்கு முன்னாடி தண்ணி விட்டுருக்கோம். நாலஞ்சு சீட் விட்டால் போதும், ஏன்னா சீட் பண்ணால் போதும். சீட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ரெண்டுத்துலேயும் நாலு நாலு வச்சிருவோம். இது ஓ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஹோல் பண்ணிட்டு சீட் உள்ள போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடுமா? ஓகே, உள்ள சொல்லி கொடுத்தாங்க. சோ எல்லாமே பண்ணி இது ரெண்டையும் பண்ணி முடிச்சிட்டு கூப்பிடுறேன். ஹலோ. ஓகே गाइस, தம்பி ஹெல்ப் பண்ண வந்திருக்கான் கொரியன் ரெசிப்ஸ் போட. சோ கொரியன் ரெசிப்ஸ் போடுறது பார்க்கலாம். முகில், நீங்க போடுறீங்களா இங்க? இந்த ரெண்டு கொரியண்டரா? ஓகே, நிறைய போட்டு விட்டுருங்க இப்படி. சோ தம்பி சூப்பரா பிளான்டிங் பண்றாரு, சூப்பர் முகில், வெல் டன், குட் ஜாப். நாளைக்கு பார்க்கலாமா கொரியண்டர் வளர்ந்துருக்கானே? கிவ் தம்ஸ் அப். எஸ். ஓகே गाइस, நம்ம கொரியண்டர் போட்டு முடிச்சது பாருங்க. எல்லாம் போட்டு முடிச்சனே இப்போ நம்ம பீட்ரூட் போடலாம். ஓகே, சோ பீட்ரூட் போடலாம். ஆமா, சோ பீட்ரூட் போடலாம். ஓகே गाइस, இதுதான் பீட்ரூட். இப்போ இந்த பீட்ரூட் சீட்ஸ் சீட்ஸ். சோ பீட்ரூட் சீட்ஸ் வந்து இதல போடலாம். ஓகே, பீட்ரூட் நேம் பண்ணி லேபிள் பண்ணிட்டீங்களா? சோ ஓகே, எல்லாம் போட்டு அதெல்லாம் லைட்டா மேல போடுறோம். ஓ, உள்ள குழி பண்ணி போட தேவையில்லையா இது? இல்ல, ஏன்னா இது ரொம்ப குட்டியா இருக்கனால லைட்டா மேல லைட் ஃபைண்ட் இட் ஹார்ட் டு கம் அவுட். சோ லைட் அப் மேல ஆல போடுறீங்களா? ஓகே, லைட் மேல போடணும். சோ இன்னொரு பீட்ரூட் இருக்கா பார்க்கலாம். பீட்ரூட் இங்க ஒரு பீட்ரூட் இருக்கு, இதுல போடலாம். ஸோ பீட்ரூட் வந்து ஒரு கப்பல்லாம் எடுத்தா தான், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தா போதும், அவ்வளோலாம் எடுக்க வேண்டியதில்லை. ஸோ இதில் போட்டு எல்லா பக்கம் தடவி ஊட்டி
லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறோம் மேலே தடவணும் ஓகே சோ நம்ம நெக்ஸ்ட் எல்லாம் பீட்ரூட் போட்டாச்சு இப்போ நம்ம மேத்தி போட போறோம் மேத்தி மூணு மேத்தி எடுத்துக்கோ மேத்தி லேபிள் பண்ணி வச்சிட்டீங்களா இது வந்து एक्चुअली மூணு போட்டோம் ஓகே மேத்தி லீவ்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வரனால நாங்க இத ட்ரை பண்றோம் சோ போடலாம் லைட்டா தூவுங்க ஓகே நாம தூவுங்க எல்லாம் போட்டுட்டு கடைசியா ஃபுல்லா எல்லாமே சேர்த்து வாட்டர் பண்ணிடலாம் இது சாப்பாடு பண்ணிட்டு மாதிரி சாப்பாடு பண்ணணும் ஆனா லைட்டா பண்ணணும் ரொம்ப உள்ள போட்டுற கூடாது இந்த மாதிரி இந்த ஃப்ளவர்ல போட்ட மாதிரி உள்ள அமுக்க கூடாது லைட்டா மேல எல்லாம் தடவிடலாம் இப்போ சாப்பாடு பண்ணிட மாதிரி நல்லா தண்ணி விட்டு அவ்வளவுதான் ஸோ கைஸ் சில்லி ட்ரை பண்ண போகிறோம் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ சில்லி போட்டதே இல்லை ஸோ சில்லி வந்து லைட்டாக ட்ரை பண்ண போதும் ஸோ இந்த வருஷம் நாங்கள் புதுசாக அந்த சில்லி ட்ரை பண்ணோம் மறக்காம பண்ணி வச்சோடனே கை கழுவிக்கோங்க இட்ஸ் ரெட் சில்லி ஆமாம் ஸோ வச்சிருக்கீங்களா உள்ள சீட்ஸ் ஓகே லைட்டாக போட்டு தடவிடணும் அதில் எல்லாம் அந்த மேத்தியும் கொரியண்டரும் போட்ட மாதிரி லைட்டாக போட்டு ஓகே தடவணும் இப்படி ஓகே ஓகே ஸோ நான் இப்போ சன்ஃப்ளவர் சீட்ஸ் போடலாம் ஸோ நம்ம ஒன்று ரெண்டு போட்டால் போதும் அப்புறம் நீங்கள் பத்து போட்டு பார்க்கலாம் ஒன்று ஆனால் நீங்கள் ஒன்று போட்டிருக்கீங்கன்னா ஒன்று ரெண்டு போட்டால் போதும் ஆக்சுவலி நிறைய வளரணுனால பிக்கான பக்கெட்டு இல்லை ஓ டாலாக வளருமா ஆமாம் அது ஆக்சுவலி லைட்டாக ஃப்ளவர் போட்டிருக்கோம் ஏன்னா வந்து இடம் இல்லை ஸோ இதில் ரெண்டும் போட்டு இல்லை லைட் கொஞ்சம் ஃப்ளவர் அதை ஃப்ளவர்ஸும் போட்டிருக்கோம் இல்லை சன்ஃப்ளவரும் இப்போ போட போகிறோம் பார்ப்போம் ஓகே சார் நம்ம லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க லைட்டா அப்ப ஒரு பத்து போட்டா போதும் லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விடு எல்லா சைடும் அட்லீஸ்ட் வளருதான்னு வச்சு பாப்போம் நீங்க இது உள்ள தரணும்னா போதும் நல்லா உள்ள குத்தி விட்டுணுமா சீட்ஸ் நல்லா உள்ள போற மாதிரி பார்த்து குத்தி விட்டுணும் சரியா சன்ஃபிளவர் வந்து மேல வரும் அதனால போட்டா போதும் ஓகே இப்போ நம்ம எல்லா சீட்ஸ் போட்டனால நம்ம தண்ணி ஊத்தலாம் சோ நான் தண்ணி உள்ள வச்சிருக்கேன் கொஞ்சமா ஊத்துனா போதும் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நிறைய தண்ணி ஊத்தியாச்சு ரொம்ப ஊத்துனாலும் அழுகிடும் சோ லைட்டா ஊத்துனா போதும் இதுல வந்து நம்ம கொஞ்சம் நிறைய ஊத்தலாம் ஓகே எல்லாம் தண்ணி ஊத்தாச்சு பிளான் பண்ணியாச்சு லேபிள் ஊட்டியாச்சு சாயில் உள்ள போட்டாச்சு எல்லா வேலையும் முடிச்சாச்சு இன்னைக்கு நம்ம டூ வீக்ஸ் பார்க்கலாம் அது வரைக்கும் நம்ம ஒரு அப்டேட் பண்ணிடுறோம் எப்படி வளருன்னு முடிச்சோடனே நம்ம எல்லாம் காமிக்கிறோம் ஓகே இதோட முடிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க அப்போதான் நீங்கள் எல்லா வீடியோஸும் முதல்ல பார்க்க முடியும் ஓகே காய்ஸ் பாய்